ஆக்சுவலாக வந்து இப்போ நாங்கள் இந்தளவு வர்றதுக்கு காரணமே நீங்கள் இந்த மீடியா பீப்புள்ஸ் நீங்கள் தான். அதை வந்து ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. சூப்பர், இதே சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க, எல்லாருக்குமே கொடுங்க. கஷ்டப்படுற எல்லாருமே மேலே வரணும் உங்களை மாதிரி. தேங்க்யூ. அதே மாதிரி கிரிக்கெட் வீரர் அஸ்வின் வந்து ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாரு, அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வித் புகழ் சொல்லி உங்களை மாதிரி ரெசம்பிளன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாரு, அதை பார்த்தீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க எப்படி இருந்துச்சு? ஆமாம், நான் பட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எனக்கு பொன்ராம் சார் ஆஃபீஸ்லேருந்து அனுப்பிச்சாங்க, என்னங்க இது அஸ்வின் உங்கள் ஃபோட்டோ போட்டிருக்காரு அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்னு போய் பார்த்தா அவர் ஃபோட்டோ போட்டிருந்தாப்புல. எனக்கு பார்த்தா நான் எப்போ எடுத்தேன்னு பார்த்தா அப்புறம் ஏதோ மேட்ச் போயிருந்து போயிருந்தாங்களாம். நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி. நடிப்பாங்க ஒரு வாய்ப்பு. கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அடிதடியான ஆக்ஷன் படங்களே வந்துட்டு இருக்கு, காமெடி பெரிய முக்கியத்துவம் இல்லை நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி இல்லைன்னா கதை இப்போ இறைவன் அதே மாதிரி கத்தி சண்டை போடுற மாதிரியே வந்துட்டு இருக்கு படம் போகிறாங்க, காமெடி பெரிய ஒரு ஸ்கோப்பில் நினைக்கிறீங்களா? ஸ்கோப்பு இல்லைன்னா இப்போ வந்து கதை வந்து அந்த கதையோடு ஒன்றி போகிற காமெடி தான் இப்போ இது பண்ணுறாங்க. அப்போ வந்து ட்ராக் அப்படி இருந்தது, ட்ராக் இருந்தது கவுண்டமணி செந்தில் சார், இப்போ வடிவேல் சார், விவேக் சார், இப்படி எல்லாமே ட்ராக்லேயே போயிட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த ட்ராக் இல்லை, கதையோட ஒன்றிய மாதிரி காமெடி இருக்கிறதுனால அது உங்களுக்கு அது பெருசாக இம்பாக்ட் பண்ணல இன்னும். ஆனால் நிறையா ஸ்டோரிஸ் காமெடியான ஸ்டோரிஸ் கேட்டுட்டு தான் இருக்கும், எல்லோரும் பண்ணித்தரங்க. சந்தானனும் சொல்லியிருக்காரு நிறைய அடுத்து பண்ணலாம், நிறையா காமெடியாக ஸ்டோரி கேட்டு பண்ணலான்ட்டு. ஏன்னா சந்தானன் கூட ரெண்டு படம் பண்ணும், அது அப்படியே கொஞ்சம் இதாக இருந்தது. தெலுங்கு தொட்டு டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் அண்ணன் சொல்லியிருக்காரு இன்னும் காமெடி நல்லா சூப்பராக பண்ணலாம், நம்மளே எழுதி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக எல்லாருமே கொஞ்சம் பண்ணிட்டு தான் இருக்கோம். தமிழ் சினிமாவோட அடுத்த யோகி பாபுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம். அப்படிலாம் இல்லை, அண்ணா வந்து அந்த இடத்துல இருக்காரு அவ்வளோதான். அப்படிலாம் யாரும் யார் இடத்துக்கும் யாராலையும் வர முடியாது, அவங்கவுங்க இடத்து கடவுள் என்ன கொடுக்குறாரு அதுதான். நம்ம அந்த இடத்துல போனால் நம்ம நம்மளாக போயிட்டே இருந்தாக்கா நமக்கு ஒரு இடம் கிடைக்கும், அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணலாம். அந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகணும் யாருக்குமே அந்த ஆசை கிடையாது. ஒரு பேசிக் பேக்ரவுண்ட்லேருந்து உங்கள் மாதிரி மேலே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்? கஷ்டம் வர்றப்போ வந்து தோண்டு போயிடக்கூடாது. ஐயோ சே, நம்மளால் இதுக்கப்புறம் மேலே வர முடியாது நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களால் வரவே முடியாது. ஸோ என்ன தான் இருந்தாலும் இது இவ்வளோ கஷ்டங்கள் வருது, எவ்வளோ கமெண்ட்ஸ்லாம் எவ்வளோ நெகட்டிவாக வந்தாலும் சரி, நம்ம அந்த நெகட்டிவ் கமெண்ட்டுக்காக பார்த்து நம்ம தோண்டு போயிட்டோனாக்கா நம்மளுக்காக லைக் பண்ணுற அந்த மேலே இருக்கவங்களுக்காக நம்மளால் ஓடவே முடியாது. ஸோ நம்ம லைக் பண்ணுறவங்களுக்காக நம்ம சந்தோஷம் கொடுத்துட்டே இருக்கலாம், கமெண்ட் நெகட்டிவாக போகிறவங்களும் நம்மளுக்காக பாசிட்டிவாக மாறுவாங்க. ஸோ அதனால் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். லியோ படத்தில் அந்த விஜய் பேசின ஒரு கெட்ட வார்த்தை வந்து பேசுபடலாம் மாதிரி கட்சியாக மாதிரி தெரியல தெரியல. அதில் இருக்க நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்துங்க, ஏன் கெட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்க? எல்லாமே நான் என் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பாப்பா கூட விளாடுனிருக்கேன் பார்க்கல தெரியும். முதல் முறையாக கோயம்புத்தூரா? ஆமாம், ஃபர்ஸ்ட். ஆமாம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இப்போ தான் கோயம்புத்தூர் தான் புள்ளி அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன். அவங்க இருக்காங்க, போனோம் உடனே ஓடணும். தேங்க்யூ, தேங்க்யூ சார்.